ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேஃப் அண்ட் லேர்னிங்ஸ். ஸோ பயாலஜியில் இன்றைக்கி சம் க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க க்வெஷ்சன்ஸ் வந்து பவுல்ட்ரி அண்ட் சம் பீஹைவ்ஸ் பற்றின க்வெஷ்சன். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட க்வெஷ்சன்ஸ் அண்ட் ஆல்சோ சம் நானாக கொஞ்சம் க்வெஷ்சன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பீஹைவ்ஸ்? ஸோ பீஹைவ்ஸோட டைப் என்னென்னா குவீன் பீ, ட்ரோன்ஸ், ஒர்க்கர்ஸ்னு மூணு டைப் இருக்குது. ஸோ குவீன் பீ அப்படிங்கிறது என்னென்னா ஃபர்டைல் ஃபீமேல் பீஸ் தான் வந்து குவீன் பீன்னு சொல்லுவோம். ஸோ ட்ரோன்ஸுங்கிறது ஃபர்டைல் மேல் பீஸ், ஒர்க்கர்ஸ்லாம் யாருன்னா ஸ்டெரைலாக இருக்க ஃபீமேல் பீஸ் தான் வந்து ஒர்க்கர்ஸ். ஓகே, செகண்ட் க்வெஸ்டின், நேம் சம் இந்தியன் வெரைட்டிஸ் ஆஃப் பீஸ். ஸோ இந்தியன் வெரைட்டிஸ் ஆஃப் பீஸில் என்னென்ன இருக்குன்னா ராக் பீ, ஸோ அதோட இந்த நேம் வந்து அப்பீஸ் டொர்சாட்டா, லிட்டில் பீ அப்பீஸ் ஃப்ளோரியா, இந்தியன் பீ அப்பீஸ் இண்டிகா. ஓகே, தேர்ட் க்வெஸ்டின், வாட் ஆர் த காம்போசிஷன் ஆஃப் ஹனி? ஸோ ஹனியோட காம்போசிஷன் என்னென்னா சுகர் 75%, வாட்டர் 17%, மினரல்ஸ் 8%. ஸோ இந்த காம்போசிஷன் ஆஃப் ஹனிங்கிறது இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காம்போசிஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சுகர் வந்து 75%, வாட்டர் 17%, மினரல்ஸ் 8%. ஸோ ஃபோர்த் க்வெஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் அப்பிகல்ச்சர்? ஸோ அப்பிகல்ச்சர் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் ரியரிங் ஆஃப் ஹனி. ஸோ அப்பிகல்ச்சர்னாலே நமக்கு ஹனி தான் ஞாபகம் வரணும். ஸோ ஹனி பீஸை ரியர் பண்ணி அதுலேருந்து ஹனி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து அப்பிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் பவுல்ட்ரி ஃபார்மிங்? ஸோ பவுல்ட்ரி ஃபார்மிங்னா என்னென்னு தெரியும், ஹென்ஸை வந்து ரியர் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்க்காகவும் ஃப்ளஷ்க்காகவும் அதை வளர்க்குறது தான் வந்து பவுல்ட்ரி ஃபார்மிங். ஸோ பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படின்னா அந்த ஹென்ஸ் வந்து எங்கே இருக்கோ அதோட ஹேபிட்டேட் தான் வந்து பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செவன்த் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் ஆர் லேயர்ஸ்? ஸோ லேயர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து ஹென் வந்து ஒரு ஃபேவரட்டான டொமெஸ்டிக் பேர்ட். ஸோ பவுல்ட்ரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு பெரிய ஸ்கேலில் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருப்பாங்க இண்டஸ்ட்ரீஸில். ஸோ சில பவுல்ட்ரிஸ் அதாவது சில ஹென்ஸ் எல்லாம் வந்து ஒன்லி ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ்க்காக மட்டுமே வளர்க்கப்படுற அந்த இது தான் வந்து லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த ஹென்ஸுக்கு பேர் தான் லேயர்ஸ். எயித்து க்வெஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் ப்ராய்லர்ஸ்? ஸோ எந்த ஹென்ஸெல்லாம் வந்து இட் இஸ் க்ரோன் ஃபார் இட்ஸ் ஃப்ளஷ். ஸோ அதோட ஃப்ளஷ் சதைக்காக மட்டுமே வளர்க்குற ஹென்ஸை வந்து ப்ராய்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நைன்த் க்வெஸ்சன், ப்ரூடி ஹென்ஸ். ஸோ பவுல்ட்ரி ஹவுஸில் வந்து பார்த்தா இட் வில் பி வெல் லைட்டட் அண்ட் வென்டிலேட்டட். ஸோ இந்த காமன் பவுல்ட்ரி ஃபீ அந்த பவுல்ட்ரிக்கு என்னென்ன ஃபீடு கொடுப்பாங்கன்னா கிரெயின்ஸு, ஃப்ரெஷ் வாட்டர் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸுக்காக வந்து வளர்க்குற அந்த ஹென்ஸை வந்து நம்ம ப்ரூடி ஹென்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹென்ஸ் வந்து எக்ஸ் ஹேட்ச் பண்ணி, ஸோ அதோட பர்பஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வளர்கிற ஹென்ஸ் தான் வந்து ப்ரூடி ஹென்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் சில்வர் ரெவல்யூஷன்? ஸோ சில்வர் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்தியன் கவர்மெண்ட்டால் ஒரு மேசிவான ஒரு ஸ்டெப்பை எடுத்திருப்பாங்க எதுக்குன்னா எக்ஸ் ப்ரொடக்ஷனுக்காக. ஸோ அப்படி இது பண்ணுற பேர் தான் வந்து சில்வர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லெவன்த்து க்வெஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் டாப்கோ? ஸோ டாப்கோட ஃபுல் ஃபார்ம் வந்து தமிழ்நாடு பவுல்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ பவுல்ட்ரிக்காக க்ரியேட் பண்ணியிருக்க ஆர்கனைசேஷன் வந்து தமிழ்நாடு பவுல்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ தேர்ட்டீன்த் க்வெஸ்டின், வாட் ஆர் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ்? ஸோ என்டேஞ்சர்ட் அப்படின்னாலே இட் இஸ் எக்ஸ்டிண்ட். ஸோ இப்போ வந்து இல்லை. ஸோ அப்படியே எக்ஸ்டிண்ட் ஆன ஒரு அனிமல்ஸ், ரொம்ப ஹியூமன் லைஃப்ஸ்க்கு டேஞ்சரான அனிமல்ஸ் வந்து எக்ஸ்டிண்ட் ஆனதுக்கு பேர் தான் வந்து என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனாக நமக்கு தெரியும், வைல்ட் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் வந்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் ப்ளூ க்ராஸ்? ஸோ ப்ளூ க்ராஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ரெஜிஸ்டர்ட், ஸோ கவர்மெண்ட்னால ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு அனிமல் வெல்ஃபேர் சொசைட்டி. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா அனிமல்ஸுக்கும் கேர், அனிமல்ஸ்க்கு ப்ராப்பர் கேர் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அதை அழிஞ்சு போகாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டாக வந்து க்ரியேட் பண்ண சொசைட்டி தான் இந்த ப்ளூ க்ராஸ். ஓகே, ஸோ ப்ளூ க்ராஸோட பர்பஸ் வந்து இது தான். ஸோ எங்கேயுமே வந்து அனிமல்ஸ் வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து இவங்க சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க க்வெஸ்சன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் இன்னும் சயின்ஸ் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.